நெல்லையப்பர் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் 9ஆம் திருநாளை முன்னிட்டு காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பருக்கு பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களின் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் திருவிழாவான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் 9ஆம் திருநாளன்று காந்திமதி அம்பாளுக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து மாலையில் காந்திமதி அம்பாள் சுவாமி சன்னதியில் நெல்லையப்பருக்கு சிவபூஜை செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. காந்திமதி அம்பாளுக்கு செப்பு கேடயத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேங்காய், பழம், பூ, வஸ்திரம் உள்ளிட்டவைகள் 11 தாம்பூலங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் மற்றும் நாதஸ்வரம் மேளம் இசைக்க அம்பாள் சன்னதியில் இருந்து காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பருக்கு சிவபூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றுச் சென்றனர்.